எல்லாருக்கும் வணக்கம். எப்படி மேடைக்கு வந்துட்டு அடுத்தது நான் தான் பேசணும். இதுக்கப்புறம் தலைவர் தான் இருக்காரு. அவங்க ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் முடிச்சுட்டு தலைவர் பேசுவார். பட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்தது எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள். உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வந்து நான் கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன். கௌதம் மேனன் கூட நடிச்சதில்லை. கௌதம் மேனனா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன். நிஜமாக வந்து நான் விக்னேஷ் வந்து பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் முதல்ல கதை சொல்லும் போது ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கதை ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை எப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் வந்து கரெக்டாக அமைஞ்சு நடந்துருச்சு. முதல்ல வேற எந்த டைரக்டரா பிளே பண்ணலாம்லாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து கௌதம் மேனன் சாரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இன்னும் அவருக்கு தெரியாது நான் வந்து கௌதம் மேனன் தான் நடிச்சிருக்கேன். சரி, ட்ரெயிலர் வந்தப்பறம் தான் அவருக்கே தெரியும். அதுக்கு குரல் கொடுத்தது திருவாளர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தான். அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட், விஜய் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேஜ்ல வந்து அவ்வளோ வாய்ஸஸ் பண்ணுவாங்க. அவர் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அவர் வந்து எனக்கு அவர் தான் வந்து கௌதம் மேனனா வாய்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ அவர்கிட்ட பேசிங்கன்னா அப்படியே கூட பேசுவார் அவர் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் நான். ஒன்று வந்து ஒரு பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு. ஸோ ஒரு 2மே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் தான். ஒன்று சயின்டிஸ்ட்டு, ஒன்று கௌதம் மேனன் சார். ஸோ 2மே வந்து பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து நான் வந்து படத்தில் ஆல்ரெடி விஜய் சாரை டைரக்ட் பண்ணிட்ட மாதிரி வரும் சீனு. ஏன்னா கௌதம் மேனன் சார் வந்து யோகான் பண்ணிட்டாங்க படத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி வரும். அந்த அந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு விஜய் சாரோட பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லக்கி சாம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வீட்டில் வந்து பார்க்கும் போது எனக்கு வந்து விஜய் சொன்ன மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கல. எனக்கு ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. ரொம்ப உள்ளே வந்து அவங்க கூட வந்து பேசிட்டு அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. அது ஒரு அவன் வந்து அப்படியே ஒரு பயங்கர டான் ஆகிட்டான் அவன். அந்த மாதிரி எனக்கு தோணலை. ரொம்ப 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 நல்ல ஃபீல். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் என்னையும் காசு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நான் நடித்தது வெறும் ஜிவியோட தான் வந்து எனக்கு வெறும் காம்பினேஷன்ஸ். படத்தில் ஃபுல்லாகவே நான் நடித்த எல்லா நாட்களுமே வந்து ஜிவியோட தான். இது ஜிவியோட வந்து நான் எனக்கு தெரியும் நிறைய முன்னாடி நிறையா பழகியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஷூட்டிங் டைமில் தான் வந்து எனக்கு இன்னும் நிறையா தெரிய ஆரம்பிச்சது ஜிவி பற்றி. ஹவு சிம்பிள் ஹி இஸ் அண்ட் ஹவு டவுன் டு எர்த் ஹி இஸ். நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஒரு வெரி குட் ஹார்ட்டட் பர்சன்னா ஐ திங்க் ஜிவி. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு ஜிவிக்கு. அதாவது இப்படி சொல்கிற மாதிரி எப்போவுமே ஜாலியாகவே இருப்பார், எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அது யாருக்குமே தெரியாத விஷயம் வந்து பயங்கரமாக அஸ்ட்ராலஜிலாம் சொல்லுவார். பயங்கரமான அஸ்ட்ராலஜி விஷயங்கள்லாம் வந்து ஜிவி சொல்லுவார். எனக்கே வந்து சொன்னார் இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னாரு. கரெக்டாக அதே மாதிரி வந்து தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ண நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட் லவ் அண்ட் யூனோ. அது திரும்ப ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் யூ கால்ட் அண்ட் விஷட் அண்ட் லவ் யூ ஃபார் தட். எவ்வளோ டேலண்டட்னா வந்து ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஜிவி அவங்க பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா எப்போவுமே என் கூட வர சீன்ஸ் மேக்ஸிமம் வந்து அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு மொமெண்ட்டில் தான் என்கிட்ட எனக்குள்ள சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து அவர் எப்போவுமே கன்ஃபியூஸாக தான் இருக்கணும். அது வந்து அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து 2 டைம் லைன்லேயும் அவர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து அதில் என்ன பெரிய விஷயம்னா வந்து அது ஷார்ட் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வாதி படத்துக்கு சாங் கம்போஸ் ஐ மீன் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஃபோனில் வந்து இல்லை இந்த இடத்துல இந்த பாடல் பாட சொல்லு, இந்த இடத்துல இப்படி பாட சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாதி படத்துடைய சாங் ரெக்கார்டிங்கை வந்து அடியே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பண்ணார் அவர். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேயும் ஏன்னா லைவ் ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் மல்டி டாஸ்கிங் அட் த பீக் லெவல் தான் வந்து ஐ திங்க் ஜிவி தான். அதுலேயும் பாட்டிலையும் இட்டு கொடுக்குறாரு, படத்துலையும் இட்டு கொடுக்குறாரு. இங்கே வந்து கரெக்டாக இருக்குது, நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிடுறாரு. ஸோ தேங்க்யூ ஜிவி அண்ட் மேல்மேலும் இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் கௌதம் சாரோட தான் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. அடுத்தது நம்ம நிறைய காம்பினேஷன் பண்ணுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் கோகுல் கேமராமேன் அவர் பயங்கரமான ஃபாஸ்டான ஒரு ஒர்க்கர் அண்ட் அமேசிங் விஷுவல்ஸ் எல்லாமே. நான் இன்னும் ஆக்சுவலி படம் பார்க்கல, பட் ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஐ திங்க் தி ஒர்க் ஸோ வெல் டுகெதர், டைரக்டரும் கேமராமேனும். அது அதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் த ஹோல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் தான் நான் பேசியிருந்தேன் இப்போ கௌரிகிட்ட கூட கேட்டிருந்தேன். அந்த பிரகிருதி வரல, there was this other girl who assistant இன்னைக்கு வரலன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். So the whole team was so vibrant, ரொம்ப செம்ம டீம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், விரைவில் எல்லாம் படம் பண்ணுறேன், என்னுடைய விஷஸ் உங்களுக்கும். ஸோ அண்ட் அவ்வளோதான், தேங்க்யூ, நன்றிகள். அடுத்ததாக திரும்ப இவனே பேசுவான். தேங்க்யூ சார். சார், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஏன் அவங்களோட குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா, விபி சாரோட எல்லா அசிஸ்டண்ட்டும் படம் பண்ணிடுவாங்க, சும்மா ஒரு 2 நாள் அவரோட வேலை பார்த்தாலும் படம் பண்ணிடுவாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் லூப் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நெரேட்டிவ்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து பாப்புலர் ஹீரோஸ் வச்சு வரணும் சார். நன்றி. அலெக்ஸா பிளே தளபதி 68 தீம் அப்படின்னு சீக்கிரம் சொல்லுவீங்க. தேங்க்யூ. அடுத்து இவங்களை நான் தான் கூடுவேன், ரொம்ப நேரமாக கூடுவேன். ஆமாம், அடுத்தபடியாக கௌரி அவர்களை 2013 நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம், ஷார்ட் ஃபிலிமுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைம்ல நிறைய பேர்கிட்ட ஏமாந்தேன், நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படிலாம் இருந்தது. அப்போ சார் வந்து எனக்கு ஜப்பானுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருக்கும் போது அப்போ சார் பழக்கம். ஸோ அப்போ அவர் கால் பண்ணி லாஸ்டா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆளுக்கு 10,000 ரூபாய் தரண்டா, ஒரு 1 லேக் கிட்ட வரும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இல்லை, கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு சாருக்கு கால் பண்ணேன். ஒரு வாட்டி தான் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருந்தேன். கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் சார், உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். சார் வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னாரு. 1 லேக் கிட்ட 2 லேக்ஸ் கிட்ட ஆகும் சார் அப்படின்னா. சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் கால் பண்ணாரு. கால் பண்ணி நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், நம்பருக்கு கால் பண்ணி பேச அவங்க 1 லேக் தருவாங்க. அது காலி ஆனதுக்கப்புறம் அடுத்த வீக் கால் பண்ணி இன்னொரு 1 லேக் தருவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ சார் நீங்க கதை கூட இன்னும் கேட்கலையே சார் அப்படின்னு. இதனால விக்னேஷ் டாபிக் லைஃப்ல ஒரு நல்லது நடக்கணும், அதுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது, பட் ஆனா எனக்கு ஒரு கடவுளா தான் தெரிஞ்சாரு. இப்போ வரைக்கும் 2013 இருந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருந்தேன். திட்டமிருந்து இந்த படம் எல்லாத்துலயுமே என் சைட்ல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குருஞ்சி சார் அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமும் அப்படித்தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்னைக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச். படம் முடிஞ்சளவுக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு நல்லா பண்ணிருக்கோம். நீங்க தியேட்டர்ல பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச்.